லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த பிரமுகர், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள், வணக்கம். வணக்கம் ஜீவா. இன்று சட்டமன்றத்தில் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அதிமுகவினர் வெளிநடப்பு செஞ்சு ஒரு பேரணி மாதிரி ஒரு ஒரு கண்டித்து திமுகவினுடைய செயல்பாடுகளை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம், கொடநாடு வழக்கு விசாரணை அப்படின்னு சொன்னதை வந்து அரசியல் உள்நோக்கத்துடன் முதலமைச்சர் செயல்படுகிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சுருக்கிறாங்க. அவர் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, இல்லை எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை, எங்கள் அப்பன் குதிருக்குள் இல்லை என்பது போல் நீங்களாக வந்து ஏன் இப்படி பேரணி பண்ணுறீங்க, நீங்களே போராட்டம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையில் கொடநாடு வழக்கு அதை திமுக விசாரிப்பதில் உள்நோக்கம் இருக்கிறதா, அரசியல் நோக்கம் இருக்கிறதா பார்க்குறீங்களா? இபிஎஸ் அவர்கள் சொல்கிற அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல அந்த வழக்கை வந்து திமுக விசாரிக்கல, நீதிமன்றம் விசாரிக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் ப்ராசிக்யூட் பண்ணது, நீதிமன்றம் விசாரிக்குது. இதுதான் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுதும் இருந்த நிலை. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிற பொழுதும் இதுதான் வந்து நிலை. இதுல வந்து அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள்ல வந்து சமரசம் கிடையாது. ஒன்று, ஏன்னா நானே பல தொலைக்காட்சிகள்ல இதை பத்தி நான் பேசியிருக்கேன். ஒன்று, அம்மா அவர்களது மரணத்தில் இருக்கிற மர்மம். ரெண்டாவது, கொடநாடு அந்த எஸ்டேட்ல நடந்த கொலை கொள்ளை வழக்கு. ஏன்னா அது அம்மா அவர்களது இடம், அம்மா அவர்கள் பெரும்பான்மையான நாட்கள் வாழ்ந்த இடம். அவர்கள் இருந்த இடத்துல அதிமுக அரசாங்கம் இருக்கிற பொழுது இது போல ஏன் நடந்தது, இந்த கொலை கொள்ளை அதனுடைய பின்னணி என்ன, இந்த ரெண்ட வந்து நேரும் எந்த விதமான அரசியலுக்கும் அப்பாற்பட்டு அதுல திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் உண்மையை நேர்மையாக அதை தீர விசாரித்து உலகுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதுல யாருக்கும் எந்த சமரசங்களும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு வந்து என்ன சொல்றாரு, நீதிமன்ற அதாவது இன்னொரு விஷயத்த கூட நம்ம பார்ப்போம். ஒரு வழக்கு ட்ரையல்ல இருக்கிற பொழுது, நீதிமன்ற விசாரணையில் அது ட்ரையல்ல இருக்குது, ட்ரையல்ல இருக்கிற ஒரு வழக்குல போலீஸ்காரங்க வந்து நீதிமன்ற அனுமதி இல்லாம அந்த அக்யூஸ்டுக்கு சமன் கொடுத்து கூப்பிட முடியாது. இது எந்த வழக்கா இருந்தாலும் இதுதான் வந்து நீதிமன்ற நடைமுறை. அதாவது போலீஸோட பவருங்கிறத விசாரணையை முடித்து அந்த இறுதி விசாரணை அறிக்கை, அது சார்ஜ் ஷீட்டா இருக்கலாம் அல்லது கேஸை டிராப் பண்ணலாம் அல்லது நாட் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படி சொல்லலாம், எதாக இருந்தாலும் அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து விட்டால் அதற்கப்புறம் போலீஸோ அக்யூஸ்டோ இவங்களுக்கு வந்து வேலை கிடையாது. அது வந்து நீதிமன்றம் தான் கூப்பிடுற பொழுது போய் சார்ஜி சொல்லணும், அவ்வளவுதான். கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கையில போகணும். அப்ப ஆனா அந்த அக்யூஸ் இவங்க கூப்பிடுறாங்க, போலீஸ்ல சம்மன் அறிவித்து கொடுத்து கூப்பிடுறாங்கன்னா நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் இதை செய்ய முடியாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்றாரு, ட்ரையல்ல இருக்கிற பொழுது நீதிமன்ற அனுமதி இல்லாமல் காவல்துறை தன்னை குற்றவாளியாக்க முயற்சிக்கிறார்கள், இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு சட்டமன்றத்துல, நாங்கள் இதை நீதிமன்ற அனுமதியோடு தான் செய்கிறோம் என்றுதான் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு. அதாவது நீதிமன்ற அனுமதி பெறுகிற பொழுது இன்னார் குற்றவாளி, அதனால எங்களுக்கு வந்து நீங்க அனுமதி கொடுக்கணும், இன்னார் மேல நாங்க சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு அவரை குற்றவாளியாக சேர்ப்பதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. இந்த வழக்குல இதற்கு முன்பு நாங்கள் விசாரித்த பொழுது பல உண்மைகளை எங்களால் அப்ப கண்டுபிடிக்க முடியல, விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியல, தடயங்கள் கிடைக்கல, இப்ப அதற்கான ஆதாரங்களும் சில தடயங்களும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, இது குறித்து இந்த வழக்கை குற்றம் சாட்டப்பட்ட சில பேருடன் நாங்கள் மேல் விசாரணை நடத்த வேண்டும், இதை இந்த நீதிமன்றம் அனுமதித்தால் நாங்கள் அதை விசாரித்து குற்றப்பத்திரிகையை அடிஷனல் சார்ஜ் ஷீட்னு சொல்லுவாங்க, அடிஷனல் சார்ஜ் ஷீட் வந்து நாங்கள் ஃபைல் பண்றோம் என்று வந்து அவர்கள் கேட்க முடியும். நீதிமன்றம் வந்து அதுக்கு அனுமதி அளிக்கிறாங்க. அதற்கு அப்ப இவர்கள் அந்த குற்றவாளியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த அறிக்கை
நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே எங்களை குற்றவாளி ஆக்குவதற்கு அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அந்த எங்களைங்கிறதுல யாராருங்கிறது தெரியல. ஏன்னா இன்றைய பத்திரிகை செய்திகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு சந்தேகம் என்கிற அளவுல வேணா அது வந்து இருந்திருக்கலாம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பயன்படுத்துகிற வார்த்தை எங்களை குற்றவாளியாக குற்றவாளிகளாக சேர்ப்பதற்குனா கூட ஓபிஎஸ் இருக்கிறாருன்னு சொல்றாரா அதுல? ஏன்னா இது அணிகள் பிரிந்திருந்த நேரத்துல நடந்தது. இது ஓபிஎஸ் அந்த நேரத்துல வந்து மிகப்பெரிய அளவுல கண்டிச்சு ஒரு நடவடிக்கைகள் வந்து எடுக்கல பேசல. வேலுமணி இதுல இருக்காருன்னு சொல்லி சொல்றாரா இல்ல? இன்னும் யார் இந்த எங்களை அப்படிங்கறத அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து விளக்கணும். ரெண்டாவது, பத்திரிகையில வருகிற செய்தியை வச்சு நீங்க நீதிமன்றத்துக்கு போக முடியாது. இது வந்து தேவையில்லாமல் முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. நீங்க அந்த ஊட்டி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்துல அந்த அனுமதி பெறப்பட்டு இருந்தால் நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு மேற்கொண்ட விசாரணைக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுமதி பெறப்பட்டு இருந்தால் நீங்க அந்த அனுமதியை நகல் எடுங்க, உயர் நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கு போடுங்க. இதுல எந்த விசாரணை அதிகாரி இடத்தில் வேண்டுமானாலும் நான் விளக்கங்களோ சாட்சியங்களோ அளிப்பதற்கு நான் தயாராக இருந்திருக்கிறேன். எந்த விதத்திலும் இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக என்னை தகுந்த ஆதாரம் இல்லாமல் குற்றவாளி ஆக்குவதற்கோ அல்லது ரிமாண்ட் சிறையில் அடைப்பதற்கோ அல்லது ஹராஸ்மெண்ட் துன்புறுத்தவோ கூடாது என்கிற அளவில் இவர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டு அதற்குரிய தகுந்த உத்தரவை வந்து இவர் வந்து பெறலாம். அல்லது இதற்கு முன்பாகவே டிராபிக் ராமசாமி அவர்கள் போட்ட ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பத்திய முழு விவரம் தெரியாது, ஒரு செவி வழியாக நான் ஏதோ பார்த்ததாக எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஒருவேளை அந்த வழக்குல வேண்டுமானாலும் உச்ச நீதிமன்றத்துல ஒரு இது போட்டு, ஏன்னா யாருமே ஒரு வழக்கை நீங்கள் விசாரிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. யார் மேல வேணாலும் காவல்துறை சந்தேகப்படலாம். அப்புறம் இன்னொரு இதுல ஒரு குறிப்பான விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த விசாரணை அதிகாரி இருக்கார் இல்லையா, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், விசாரணை அதிகாரி ஐயோன்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், அவர் மாற்றப்படல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது யார் அந்த விசாரணை அதிகாரியோ, அந்த வேல்முருகனோ வேலாயுதமோ நினைக்கிறார் அவர் பேரு, அவரே தான் இன்றைக்கும் விசாரணை அதிகாரியாக இருக்கிறார். அப்ப அந்த விசாரணை அதிகாரியும் மாற்றப்படல. காவல்துறைக்கு மேற்கொண்டு புலன் விசாரணை செய்வதற்குரிய அதிகாரம் இருக்கிறது நீதிமன்றம் அனுமதித்தால். நீதிமன்றம் அனுமதிக்கிற பொழுது அந்த அனுமதி தவறு என்று மேல்முறையீடு செய்வதற்கு இவருக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதை இவர் உச்ச நீதிமன்றம் வரை கூட எடுத்துட்டு போகலாம். அதுல தகுந்த பாதுகாப்புகளை இவர் எதை அச்சுறுத்தலாக நினைக்கிறாரோ, எதை அரசியலாக நினைக்கிறாரோ, அதற்கு தகுந்த பாதுகாப்புகளை இவர் அங்க தேடிக்கொள்ளலாம். ரெண்டாவது, ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு குற்றம் வருகிறது என்பதற்காக நீங்கள் ஒட்டுமொத்த அதிமுகவை இதை வந்து துணைக்கு இழுக்கக்கூடாது. அரசியல் கட்சி என்பது வேறு, தனிப்பட்ட முறையே இது ஒண்ணு. அரசியல் இப்ப வந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க சொல்லி இவர் போராடினார், அதுல இவர் கைது செய்யப்பட்டார்னா அது அரசியல். இது தனிப்பட்ட முறையில நடந்த ஒரு கொள்ளை வழக்கு, ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கை வந்து நீங்க விசாரிப்பதுல அரசியல் என்று நம்ம சொல்றது வந்து மக்கள் மத்தியில அதிமுக கட்சிக்கு ஒரு நற்பெயர் கொடுக்காது. கட்சியை வந்து இவர்கள் பகடையாக பயன்படுத்த, பாதுகாப்பு கேடயமாக பயன்படுத்த முயற்சிக்க கூடாது. இல்ல, நீங்க சொன்ன இப்ப இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அவர் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கு, அந்த விஷயத்தை அவர் சட்ட ரீதியா மேற்கொள்ளாம கட்சிக்கு எதிராக திமுக செயல்படுதுன்னு ஒரு அரசியல் விஷயமா நகர்த்துறாரு. சட்ட சிக்கல்ல வந்து அவர் ஏதோ அரசியல் ரீதியான போட்டியா அவர் மடைமாற்றுறாருன்னு நீங்க சொல்றீங்க. இந்த உணர்வு சக அதிமுக தொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அல்லவா இருக்கணும். அவங்கள கேட்கணும், சார் இப்ப இது அதிமுகங்கிற கட்சி மீது எந்த வழக்கும் இல்லை, எந்த அவதூறும் இல்லை, எந்த விமர்சனமும் இல்லை, உங்கள் மீது தனிப்பட்ட முறையில் வந்திருக்கிறது. என்ன சொல்ல போனா, குடநாடு விஷயங்கிறது அது ஏதோ திமுக தொடர்பான விஷயம் கிடையாது, அது அதிமுகவினுடைய மறைந்த முதலமைச்சர்
ஜெயலலிதா அவர்கள் தொடர்பான விஷயம் அந்த இது. அப்படி இருக்கும்போது இது அதிமுக மீதே, ஒட்டுமொத்த அதிமுக மீதும் ஏன் இது பழி சுமத்துற மாதிரி நீங்க பேசுறீங்க? அப்படி ஒண்ணு இல்லையேன்னு சக அதிமுகவினர் தானே பேசணும். இல்ல, இதுல இன்னொரு விஷயத்தையும் கூட நான் சொல்லிடுறேன், உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இன்னொரு இதுல ஒரு விஷயத்தையும் சொல்றேன். சட்டமன்றத்தை இன்றும் நாளையும் புறக்கணிக்கிறோம்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இன்றைக்கு வந்து நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகர் இடத்துல இது குறித்து பேசணும் என்று வந்து அவர் கேட்கிறார். சபாநாயகர் இது குறித்து நீங்க எனக்கு நோட்டீஸ் எதுவும் தரல என்று சபாநாயகர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற காரணத்தினால அப்படி நோட்டீஸ் இல்லாமல் பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அது வந்து ஸ்பீக்கரோட டிஸ்கிரிஷனரி பவர். அப்ப அது ஸ்பீக்கருடைய ஒரு டிஸ்கிரிஷனரி பவர். எல்லா இந்த மாதிரியான கான்ஸ்டியூஷனல் இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்ங்கிறது இருக்கு. அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவர்கள் அந்த முடிவு எடுக்கிறாங்க. அவர் நினைச்சா கொடுக்கலாம், அவர் நினைச்சா கொடுக்கலாம். அப்ப இன்றைக்கு வந்து கூட அவர் இது இன்னும் கொஞ்சம் நளினமாக சட்டப்படி கையாண்டிருக்கலாம். இவர் உடனே என்ன சொல்லியிருக்கலாம், சரி அப்ப இன்று இந்த பிரச்சனையை பத்தி நம்ம சட்டமன்றத்துல விவாதிக்க வேண்டாம், இந்தாங்க இப்பவே நாங்க இந்த நோட்டீஸ் கொடுக்குறோம், நாளை முதலமைச்சரது பதில் உரை இருக்குது, இந்த விவாதத்தை பேசியதற்கு பிறகு முதலமைச்சரது பதில் உரையை வைத்துக் கொள்ளலாம், அதற்கு மட்டும் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்கள் என்று கேட்டிருக்கலாம் அப்படி கேட்டதாக எனக்கு தெரியல, தொலைக்காட்சியில நான் பார்க்கிறேன். அப்படி கேட்டு அதற்கும் சபாநாயகர் அனுமதி மறுத்தால் அதை வெளியில வந்து இவர்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியா என்னுடைய விளக்கத்தை நான் சொல்லுவதற்கு இவர்கள் என்னை அனுமதிக்கவில்லை என்று சொல்லலாம். ரெண்டாவது, ஒரு நீங்க சட்டமன்றம் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளை பேசுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஒரு தனி மனிதன் அந்த இடத்துல, அது ஒரு கொலை கொள்ளை வழக்குல, அரசியல் சார்ந்த வழக்கு அல்ல, ஒரு தனி மனிதன் கொலை கொள்ளை வழக்குல ஈடுபட்டிருப்பதை சம்பந்தமாக அந்த நபர் முதலமைச்சராகவே இருந்தாலும் கூட அதை பற்றி சட்டமன்றத்தில் விவாதிப்பதற்கு சட்டத்துல இடம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா when a matter is sub judice before the court, that too before a trial court, நீதிமன்றத்துல அந்த விசாரணை ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு, அந்த விசாரணைங்கிறது வந்து நடந்து கொண்டு இருக்கிறது, யார் குற்றவாளி என்கிற அந்த ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கிற பொழுது அந்த வழக்கை பத்தி அரசாங்கம் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஆனா அந்த குற்றவாளி வந்து சட்டமன்ற உறுப்பினர் என்கிற ஓதாவில் அல்லது எதிர்கட்சி தலைவர் என்கிற ஓதாவில் அவர் அதற்கு ஒரு அரசியல் ஆதாயம் தேட நினைக்க முடியுமா? அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா எப்படிங்கிறது தெரியல. ஆனா மொத்தத்துல என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல, அதாவது என்னை பல பேர் எதுவும் தவறாக நினைக்க கூடாது, இவரை கட்சி விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு அதனால இந்த கருத்து சொல்றாருன்னு இல்ல, என்னை கட்சியை விட்டு நீக்கினதற்கு பிறகு பல தொலைக்காட்சிகள்ல எடப்பாடி பழனிசாமி நான் அறிந்தவரை கொலை செய்திருப்பார் என்று நான் நம்பல, நான் என்னால் அதை அப்படி வந்து பார்க்க முடியல, ஒரு தனி மனிதராக நான் பழகிய வரை எனக்கு அப்படி தெரியலங்கிறது. இது நான் தொலைக்காட்சிகள்ல நான் பதிவு செய்திருக்கிறேன், எல்லா தொலைக்காட்சிகள்லையுமே பதிவு செய்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு வந்து இவர் ஏன் பதட்டப்படுகிறார், ஏன் பயப்படுறார்? சார், அரசியலுக்குன்னு வந்துட்டீங்கனால உங்கள் உடல், உங்கள் உயிர், உங்கள் உடைமைகள் பொது சொத்து. அரசியலுக்குன்னு வந்துட்டீங்கனால உங்கள் உயிர், உங்கள் உடல், உங்கள் உடைமைகள் பொது சொத்து. நீங்க ஏன் விசாரணைக்கு பயப்படுறீங்க? வர சொல்லியா? நீ என்ன தமிழ்நாடு போலீஸ் வர சொல்றியா? உனக்கு ஊட்டி டிஎஸ்பியை வர சொல்றியா? இல்ல, நம்ம நாட்டினுடைய புலனாய்வு அமைப்புகள் மாநில அரசா இருந்தாலும் ஒன்றிய அரசா இருந்தாலும் அதனுடைய கட்டுப்பாட்டில் ஒரு அரசியல் தலையீடு இருக்கிறது, சட்டப்படி இருக்கக்கூடாதுங்கிறது வேற விஷயம். ஒரு அரசியல் தலையீடு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விமர்சனமா எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் அவரும் வந்து இதுல ஒரு அரசியல் தலையீடு வச்சு என்ன நீங்க வெஞ்சன்ஸ் பழிவாங்க பயன்படுத்திக்குவீங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் அச்சத்தை வெளிப்படுத்துறாரு. இல்ல, நம்ம சில பொதுவான சில புரிதல்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு 1% கூட குற்றத்துக்கு அப்பாற்பட்டவர் என்பவரை நீங்கள் குற்றவாளி ஆக்கிவிட முடியாது. அதாவது நோ, அதாவது இட்ஸ் நாட் 100% பிளாக் ஆர் இட்ஸ் நாட் 100% ஒயிட். அந்த டிஸ்கிரிஷனரி பவர் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒண்ணு இல்ல, பேரறிவாளன் வழக்கையே எடுத்துக்கோங்களேன்,
ஏங்க அவருக்கும் ராஜீவ்காந்தி கூட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அவரு எங்கேயோ வேற ஊர்ல, அவர் காஞ்சிபுரத்திலேயே அன்னைக்கு இல்லைங்க, அவர் வேற ஊர்ல எங்கேயோ போயிட்டு இருந்தாருங்க. அப்படி அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அவர் ஒரு நபருக்கு செய்த அந்த உதவிங்கிற அந்த எவிடன்ஸ் தானே அவருக்கு அந்த கன்விக்ஷன் வரைக்கும் போயிருக்கு. பேரறி வேளாண் மேட்டர்லயே சொல்றேன். அப்ப இந்த நீதிமன்ற குற்ற நடவடிக்கைகள்ல தேர் இஸ் நோ, அதாவது 100% ஒயிட் இருக்காது, 100% பிளாக் இருக்காது, ஒரு 40-50, அதாவது ஒரு 60-40% இவர் மேல சந்தேகம் இருக்குதுங்கன்னா அவை அவர்கள் ஒரு 50% எடுத்துக்கிட்டு செய்யலாம். அல்லது 40% இவர் குற்றமற்றவர் அப்படின்னா அதை 60% குற்றமற்றவராக இவரை விட்டுறலாம். இவ்வளவுதான், அதை தாண்டி அரசியல் வந்து இதுல வந்து செய்ய முடியாது. இல்ல அப்புறையே அவர் பதட்டப்படணுங்கிறேன் நான். நீங்க சொல்ற மாதிரி இபிஎஸும் பதட்டப்படுறாரு, எங்களை குறி நோக்கின்னு அவர் சொல்றாரு, எங்களை குறி வைத்து அப்படிங்கிறாரு. இது தனிநபர் சார்ந்த வழக்கு, தனிநபர் மீது அதிமுகங்கிற கட்சி இதுலக்குள்ளேயே வரல, அப்படி திமுகவும் சொல்லல. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் வந்து எங்களை கட்சியும் சேர்த்து கிளைம் பண்ணிக்கணும்? அதுதான், அது ஒண்ணு. அடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை ஒத்துழைக்கிறாங்க? ஏன் அப்ப ஒன்று எடப்பாடி பழனிசாமி எங்களை அப்படின்னு சொன்னது ஓபிஎஸ் சேர்ந்திருக்காரா? ஏன்னா அந்த நேரத்துல தர்ம யுத்தம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம். இல்ல திரு ஓபிஎஸ் அவர்களது நல்ல எண்ணங்களை பண்புகளை நன்கு அறிந்தவன் என்கிற முறையில நான் நினைப்பது, அப்பா நம்ம பங்காளி கரெக்டா மாட்டினப்பா, கூட இருந்தே பாதுகாப்பா இந்த ஆளை களி சாப்பிடுறதுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு கட்சியை நம்ம கைப்பற்றி விடணும் என்று எல்லோரும் சேர்ந்து இதை காம்ப்ளிகேட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல கவனத்தோடு அணுக வேண்டும் இந்த பிரச்சனையை. ஓபிஎஸ் இந்த வழக்கு வந்து போகிற போக்கு நமக்கு சாதகமா அமையுமா அப்படிங்கிற கோணத்துல மகிழ்ச்சி அடைவார்னு எதிர்பார்க்கறீங்க? ஆமா, எடப்பாடி பழனிசாமி சார் கூட இருந்து கத்துற, அதாவது அரசியல் என்றைக்குமே எதிர்த்து நிக்கிறவங்களை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி நல்லவர் அப்படின்னு பேசினாலும் அவர் உள் மனசு கைது இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு இருக்குமா, இவர் உள்ள போயிட்டாருன்னா அந்த பொதுச் செயலர் நம்ம வந்துட முடியுமா, இல்ல ரெட்டைலைக்கு இருக்கிற ரெண்டு கையெழுத்துல ஒரு கையெழுத்தே போதும்னு நம்ம மாற்றிவிட முடியுமா, இல்ல பொதுச் செயலர் சொல்லி மாத்திக்கலாமா, இதுல போட்டிக்கு வேலுமணி வருவாரா தங்கமணி வருவாரா, இல்ல இந்த இப்படி இப்படி வேலுமணி முழுமையான இபிஎஸ் ஆதரவாளர் இல்லையா? இல்ல சார், அரசியல்ல ஏங்க என்ன இவங்களை எல்லாம், அதாவது முதல்ல அரசியல்ல நீங்க தயவு செய்து அம்மா அது அமைதிப்பட படந்தா உண்மையான அரசியலை தமிழ்நாட்டுக்கு சொல்லுச்சு இது இப்படித்தான். அதற்கு பிறகு உண்மை அரசியலை தமிழ்நாட்டுக்கு உணர்த்தியவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் வேலுமணி தங்கமணி போன்ற நல்லவர்கள். ஏன்னா இதுல யார் அவாவே அந்த பதவியை பிடிக்கிறதுக்கு அண்ணன் எப்ப காலியாவான், அதாவது அண்ணன் எப்ப பிரச்சனைக்கு வருவா, சின்ன எப்ப காலியாகுங்கிறதானே. இப்ப வேலுமணி மைண்ட் வைஸ் என்ன போயிட்டு இருக்கோம், ஒருவேளை வந்து நம்ம அண்ணன் இதுல போயிட்டாருன்னா அடுத்து நம்ம இணை ஒருங்கிணைப்பாளரை பிடிச்சிடலாமான்னு இது இருக்கும் வேலுமணிக்கு. ஓபிஎஸ் என்ன நினைப்பாரு? இல்ல அதனால ஒத்துழைப்பது போல கூட இருக்கிறாங்க பாருங்க, அதுலதான் அவங்க கிட்டதான் இவர் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ல வர்றோம். ஒத்துழைப்பது போல அருகில் இருப்பவர்கள் இடத்துலதான் இவர் அங்கதான் ஆபத்து நிறைந்திருக்குது, ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ல வர்றேன். பொறுத்த வரைக்கும் அவர் பதட்டப்படாமல் யாரையும் நம்பாம நல்ல சட்ட வல்லுநர்களை வைத்து நீதிமன்றத்தின் மூலமாக பரிகாரம் தேடிக்கொள்வது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். இதை அரசியலாக்குவதற்கு முற்பட்டால் நாளைக்கு நீதிமன்றத்திலேயே கூட இவருக்கு அந்த ஒரு சஸ்பிஷன் கிரியேட் ஆயிடும். இல்ல எல்லோருமே அந்த டிவியில பாக்குறாங்க, இவர் ஏன் அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் இவர் பதட்டப்படுறது, இன்றைய இந்த நடைமுறைகள் தான் இந்த விஷயத்தை காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு, காம்ப்ளிகேட் இவரே செய்து கொண்டார் என்பதுதான் என்னுடைய பார்வை. இது தேவையில்லை, நீங்க போடுங்க வழக்கு போடுங்க, நீங்க வந்து உங்க தமிழ்நாடு போலீஸ்னாலும் சரி சிபிசிஐடினாலும் சரி சிபிஐனாலும் சரி வர சொல்லுங்க, நான் குற்றமற்றவன் களங்கமற்றவன், எந்த நீதிமன்றத்தின் பார்வையிலும் நான் அதை நிரூபிக்க தயார்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இந்த விவகாரம் பொறுத்தவரையும் இதை சட்ட ரீதியாக எப்படி பார்க்க வேண்டும், சட்ட ரீதியாக எப்படியெல்லாம் இந்த வழக்கு பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது, இதை ஆளும் அரசியல் அரசு தலையீடு இருக்குமா, அரசியல் தலையீடாக பார்க்க முடியுமா,
முழுமையான ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையாக பார்க்க முடியுமா? இபிஎஸ் இதை கண்டு ஏன் இப்படி நடந்து கொள்கிறார், அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சட்ட ரீதியாக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக ஒரு அரசியல் சட்ட ரீதியான பகுப்பாய்வாக இந்த உரையாடலை நீங்கள் மாற்றிருக்கீங்க. நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து உங்களது கருத்துக்களை முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி.